Evolution of Humans and Society Prehistoric Period அப்படிங்கள் லசன்ல Iron Age or Megalithic Period இந்த chapterல குண்டான Pottery எப்படி இருந்தது Agriculture and Pastoralism எப்படி இருந்தது Iron Age Society Polity Iron Technology Metal Tools இந்த மாதிரியான விஷயங்களதான் பாக்கப்பரும் நான் மகலக்ஷ்மே Agriculture and Pastoralism த பீப்பிள் இன் தயன் ஏஜ் ப்ராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர் டொமஸ்டிகேட்டட் cattle அண்ட் ஷீப் ஆடு மாடுகளை மய்ச்சாங்க விவசாயம் பண்ணாங்க இந்த அயன் ஏஜில் வாழ்ந்த மக்கள் சம் ஆஃப் தி குரூப்ஸ் வேர் ஹண்டிங் அண்ட் கேதரிங் சில குரூப் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா வேட்டையாடி அங்கே கிடைக்கக்கூடிய பொருள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிழங்கு வகைகள் அதெல்லாம் வந்து சேகரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க உயிர் இருந்தாங்க மில்லட்ஸ் அண்ட் ரைஸ் வேஸ் கல்டிவேட்டட் அந்த காலகட்டத்தில் என்ன விளைய வச்சாங்கன்னா ரைஸும் மில்லெட்ஸும் மில்லெட்ஸ்னா சி சிறு தானியங்கள் சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் வந்து விளைய வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்ட் இன் திஸ் பீரியட் இரிகேஷன்னா தண்ணி பாய்ச்சது நிலத்துக்கெலாம் தண்ணி பாய்ச்சோம் இல்லையா அதுக்குண்டான டெக்னாலஜிஸ் அதுக்குண்டான ஒரு வ வகை வ டெக்னாலஜி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இந்த காலகட்டத்தில் துவங்கினச்சு சின்ஸ் மெனி ஆஃப் தி மெகாலித்திக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர் பை ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸ் இது ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய மெகாலித்திக்கூடிய எவிடன்ஸ் எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிவரை ஒட்டியோ இல்லை டேங்கை சுற்றியும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடச்சிது அதனால் இரிகேஷன் மே மேனேஜ்மெண்ட் வாங்க கண்டிப்பாக அவங்க சிறப்பாக இருந்திருப்பாங்க அப்படின்றத நம்புகிறாங்க இந்திய டெல்டாய்க்கு ரீஜன் டெல்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா கடல் தண்ணி வந்து நம்ம ஆ தண்ணி வந்து கடலில் வந்து கலக்கக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகுறது தான் டெல்டா ரீஜன் சொல்கிறோம் அந்த டெல்டா ரீஜன் ரொம்ப வளமாக இருக்கும் அந்த இடத்துல விளைச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான டெல்டா ரீஜனில் இரிகேஷன் அஸ் அ டெக்னாலஜி ஹேவ் டெவலப்டு அந்த மாதிரி நல்ல விளைச்சல் ஆகக்கூடிய அந்த க இடங்களில் irrigation technology வந்து நல்லவே develop பண்ணி வச்சுருந்தாங்க of ஆஃப் ரைஸஸ் இன் இந்தி the சைட்ஸ் லைக் அதிச்சநல்லூர் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் அண்ட் and பொருத்தல் நியர் பழனி பழனிலேயும் தூத்துக்குடியிலையும் கிடச்ச எவிடென்ஸில் வந்து ரைஸ் வந்து அங்கே கிடச்சிருக்குது அந்த மெகாலித்திக் சைட்டில் அந்த பெணங்களை போட்டு பெதச்சி வச்சுருந்தாங்க megalithic சைட்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ பெரிய பெரிய கல்லை யூஸ் பண்ணி பண்ணதனால ஸோ அங்கெல்லாம் வந்து ரைஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை வச்சு இவங்க ரைஸ் வந்து அப்படின்றத சொல்கிறாங்க சொசைட்டி எப்படி இருந்தது பாலிட்டி அரசியல் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் தி ஐநேட் சொசைட்டி ஹேட் ஃபார்மிங் கம்யூனிட்டிஸ் அங்கே சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்னா விவசாயத்தை சார்ந்த ஒரு கம்யூனிட்டிஸ் இருந்தது பேஸ்டரலிஸ்ட்டு பேஸ்டரலிஸ்ட்டுனா ஆடு மாடு மேய்க்கிறவங்க அண்ட் ஹண்டர் கேதர் ஸோ மூணு சொசைட்டி இருந்தது ஒன்று வந்து ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் இன்னொருத்தவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க இன்னொருத்தங்க ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸ் இருந்தாங்க கிராஃப்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க ஒரு சில வகையான கேஃப்ட் வந்து ஒரு சிலர் செய்கிற மாதிரி அந்த ஸ்போஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க பாட்டர்ஸ் அண்ட் பிளாக்ஸ்மித் பாட்டர்ஸ்னா பனைகள் செய்கிறவங்க பிளாக்ஸ்மித்ன்றவங்க இரும்புல வேலை செய்வாங்க இல்லையா இந்த கடப்பார சமச்சி எல்லாம் செய்வாங்க இல்லையா இரும்பில் செய்யக்கூடியவங்கள தான் வந்து நம்ம பிளாக் ஸ்மித் கோல்டு வேலை செய்கிறவங்களா கோல்டு ஸ்மித்துன்னு சொல்கிற மாதிரி இரும்பு வேலை செய்கிறவங்கள நம்ம பிளாக் ஸ்மித்துன்னு சொல்கிறோம் வேறு இந்த ப்ரொஃபஷனல்ஸ் டூரிங் திஸ் பீரியட் இந்த காலகட்டத்தில் ப்ரொஃபஷ்ஷனல்ஸ் இப்போ நம்ம டீச்சர் டாக்டர் என்ஜினியர் அப்படிலாம் சொல்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் இருந்த ப்ரொஃபஷ்ஷனல்ஸ் வந்து இவங்கெல்லாம் பாட்டர்ஸ் போ பிளாக் ஸ்மித்து கிராஃப்ட் ஸ்பெஷலிஸ்ட் இவங்கலாம் வந்து இருந்தாங்க இந்த சொசைட்டி ஆட் செவரல் குரூப்ஸ் ஆஃப் பீப்பிள் நிறைய குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து அங்கங்கே இருந்தாங்க அவங்க ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க மலைவாழ் மக்கள் சொல்லுவாங்க குரூப்ஸ்ன்னு சொல்கிறது த சைஸ் ஆஃப் தி பரியல்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் ஃபவுண்ட் இன் தி பரியல் குட்ஸ் சஜஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நியூமரஸ் சொசைட்டி குரூப்ஸ் அண்ட் தேர் டைவர்ஸ் ப்ராக்டிசஸ் வெவ்வேறு வகையான இந்த பெண்ணங்களை பதைக்கக்கூடிய வகைகள் வந்து நிறைய வகைகள் இருக்கிறத வச்சு ஒரு நிறைய குரூப் ஆஃப் மக்கள் வந்து அவங்கவுங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய சடங்குகளுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத வச்சு நிறைய குரூப்ஸ் ஆஃப் மக்கள் வந்து அவங்கவுங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க சம் ஆஃப் தெம் சீம் டு ஹாவ் ஹேட் ஆர்கனைஸ்டு சீஃப் டம் ஒரு சில குரூப்பில் அவங்களுக்குன்னு ஒரு லீடர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு சீஃப் டம் அப்படின்னா லீடர் கேட்டில் லிஃப்டிங் லீடிங் டு வாஸ் அண்ட் என்க்ரோச்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் ஹேட் ஆல்சோ ஸ்டார்டட் டேக்கிங் பிளேஸ் இன் திஸ் பீரியட் ஒருவேளை நம்ம நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டில் வந்து வேறு யாராவது எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேட்டல் திருடிட்டாங்க ஆடு மாடு திருட்டாங்கன்றதுக்காக போர் செஞ்சு அவங்களோட போரெல்லாம் செஞ்ச மாதிரியான செஞ்ச மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் போர்களும் அவங்களுடைய அந்த ஏரியாவை எக்ஸ்டென்ட் பண்ணி கூடிய ஒரு நிலையும் வந்து இந்த காலகட்டத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுடைய அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கு வரலையா போர் செஞ்சு ஜெயிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த அயனிட் காலத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு போட்ரி பானைகள் செய்யக்கூடிய இது போட்ரிஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் எவிடன்ஸ் இன் தி ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸ் நிறைய இந்த போட்ரிஸை வா வந்து ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸில் கிடைக்கக்கூடிய முக்கியமான எவிடென்ஸஸ்ஸாக அமையுது இந்த ஐனேஜ் ஆன் தி சங்கம் ஏஜ் பீப்பிள் யூஸ் தி பிளாக் அண்ட் ரெட் கலர்ஸ் டு மேக் பிளாக் வேர்ஸ் அண்ட் ரெட் வேர் போட்ரி ரெட் கலரில் பானைகளும் செஞ்ச பானைகள் செட்டிகள்லாம் செஞ்சிருக்காங்க ரெட் பிளாக் கலர்லையும் செஞ்சிருக்காங்க ஸோ சங்கமேஜ் இதை வந்து செஞ்சது அப்படின்றதுக்கொண்டான எவிடன்ஸ் வந்து இருக்குது போட்ரிஸ் வெர் யூஸ்டு ஃபார் குக்கிங் ஸ்டோரேஜ் அண்ட் டைனிங் பர்பஸஸ் சமைக்கிறதுக்கு பத்திரமா சேமிச்சு வைக்கிறதுக்கு அண்டு சாப்பிட செய்ய வந்து இந்த பாட்ரீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரிஸ் ஹேட பிளாக் இன்சைட் அண்ட் ரெட் அவுட் சைட் இந்த பிளாக் ரெட் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய பானைகள் பார்த்தீங்கன்னா உள்ள பிளாக் கலராகவும் வெளியே ரெட் கலராகவும் இருந்திருக்கு வித் லஸ்ட்ரஸ் சர்ஃபேஸஸ் லஸ்ட்ரஸ்னா அப்படியே பல பழப்பில்லான்னு இருக்கும் இல்லையா தட் இஸ் லஸ்ட்ரஸ் சர்ஃபேசஸ் ஸோ அது மாதிரி பாலிஷிங் எல்லாம் கூட இந்த அயனேஜில் வந்திருக்கு அயன் டெக்னாலஜி அண்ட் மெட்டல் டூல்ஸ் இந்த அயனேஜ் காலகட்டத்தில் அயனை விடுங்க இவங்க என்னெல்லாம் டெக்னாலஜி வச்சு பண்ணாங்க மெட்டல்ஸ் எல்லாம் எப்படி இவங்க யூ டூல்ஸாக உருவாக்கினாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த மெகாலத்திக் பரியல்ஸ் ஹேவ் அப்படண்ட் அயன் ஆப்ஜெக்ட் பிளேஸ் இந்த பரியல்ஸ் ஆஸ் கிரேவ் குரூட்ஸ் அந்த இறந்தவங்க அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு பதிச்சிருந்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதில் நிறைய இருமால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இருந்திருக்குது அந்த பரியல் ஸ்டோனில் வெப்பன்ஸ் சட்டஸ் வேர்ட்ஸ் அண்ட் டேகர்ஸ் ஆக்சஸ் டிசல்ஸ் ஸ்லாம்ஸ் அண்ட் ட்ரைபோர்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் நிறைய வெப்பன்ஸ் அது போர் கருவிகள் இல்லைனா ஆர்டினரியாக கருவிகள் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் இருந்தது ட்ராகஸ் இருந்தது ஆக்ஸ்னால் மரம் வெட்டுறது செசல்னால் அந்த ஆப்பு மா ஆப்புன்னு சொல்லுவாங்க அது தென் விளக்கு ட்ரைபோர்ட் ஸ்டாண்ட் இது எல்லாமே வந்து அந்த இது மெகாலித்திக் வரியல்லாம் இருந்தது சம் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் ஹேஃப்ட டு உடன் ஆர் போன் ஆர் ஹார்ன் ஹேண்டல்ஸ் அண்ட் யூஸ்ட் அதுக்கு கைப்பிடி வேணும் இல்லையா கைப்பிடிக்காக என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா மரத்தலை வுட்டு கைப்பிடி இருந்தது போன்ஸ் உடு கைப்பிடி இருந்தது அந்த ஹார்ன் வந்து கொம்புகள் கொம்புகளில் கூட கைப்பிடியாக இந்த டூல்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க தி அயன் டூல்ஸ் வெர் யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஹண்டின் கேதரிங் அண்ட் இன் பேட்டல்ஸ் விவசாயம் செய்கிறதுக்கு வேட்டையாடுறதுக்கு பொருட்களை சேகரிக்கிறதுக்கு வார் செய்யறதுக்கு செண்டை போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த அயன் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரான்ஸ் பவுல்ஸ் வெசல்ஸ் வித் ஸ்டைலிஷ் ஃபினேல்ஸ் டெக்கரேட்டட் வித்னிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பிரான்ஸ் மிரர்ஸ் அண்ட் பெல்ஸ் ஹ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட் செம்பாலாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பவுல்ஸு இப்போ கப்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் வெசல்ஸ் பாத்திரங்கள் ஃபுட்டு சமைக்கிறதுக்கு உண்டான பாத்திரங்கள் இருந்திருக்கு ரொம்ப ஸ்டைலிஷான டெக்ரேட்டிவ் எல்லாம் இருந்திருக்கு அதில் அனிமல்ஸோடய பிக்சர்ஸு பேர்ட்ஸோடய பிக்சர்ஸ்லாம் இருந்திருக்கு அண்ட் ப்ரான்ஸெல்லாம் செய்யப்பட்டிருக்க மிரர் கண்ணாடி இருந்து கண்ணாடி பெல்லு அதெல்லாமே வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் ஐநேஜுக்குண்டான ப்ரூஃபாக அமைஞ்சிருது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ Take கேர்